அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் கால்சியம் பவுடர். கால்சியம் டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இதோட பேசிக் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின், முதுகு வலி, குதிங்கால் வலி, நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கும் போது நம்மளோட ஜாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு கிராக்லிங் சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு சிம்டம் தான் நமக்கு வந்துட்டு கால்சியம் குறைபாடு இருக்குங்கிறதுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு மெனோபாஸ் டயத்தில் கண்டிப்பாக கால்சியம் குறைபாடு ஏற்படும். இப்போ இந்த கால்சியம் குறைபாட்டை வந்துட்டு நம்ம உணவு முறையிலே சரி செய்ய முடியும். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த கால்சியம் பவுடரை டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவையோ அது அந்த ஒரு ஸ்பூன்லேயே நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த பவுடர் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாதாம், 12 பாதாம் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், ராகி மாவு 5 டேபிள்ஸ்பூன், இது கருப்பு கவுனியரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன். இந்த கருப்பு கவுனியரிசி மாவு எப்படி அரைக்கணுங்கிறதுக்கு வந்துட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கருப்பு கவுனியரிசி கூழுன்னு, நீங்கள் வேணும்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணாலும் நான் கீழே போடுறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் பாதாமை போட்டுக்கிறோம். பாதாம் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் அளவுக்கு அதை வறுத்துக்கிட்டால் போதும். பாதாம் கொஞ்சம் சூடானதும் அதிலேயே சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பொரியற வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அளவு கம்மியாக எடுத்துருக்கனால ஒரே டைம் அப்படியே எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறோம். இதே நம்ம அளவு கூட எடுத்தோம்னா ஒன்றுனே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை போட்டுக்கிறோம். கருப்பு எள்ளை போட்டுட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்குங்க. நல்லா பொரியிற சவுண்டு கேட்கும் எள்ளு. இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம இப்போ ராகி மாவை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை கடாயில் சூடேறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, 1 or 2 minutes வந்துட்டு நல்லா சூடேறிடும். சிம்மிலே வச்சு வறுத்துக்குங்க. அதே மாதிரி கருப்பு கவுனியரிசி மாவை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கனால அதை நம்ம வறுத்துக்க போகிறதில்ல, டைரெக்டாக வந்து அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா சூடேறிடுச்சு. இதோட போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், எள்ளு, சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு அதிலேயே கருப்பு கவுனரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வறுத்து அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து இதை எப்படி நம்ம டெய்லி கூழ் கிண்டி குடிக்கணுங்கிறதையும் காமிச்சிடுறேன். 2 டேபிள்ஸ்பூன் கால்சியம் பவுடர், அதுக்கு 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கால்சியம் பவுடரை போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் தான் அடுப்பையே ஆன் பண்ணுவோம். நல்லா கரைச்சக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். பால் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பால் ஒத்துக்காது, பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக வந்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம்தான். வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கள் கண்டு சக்கரைன்னு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதை இனிப்பாக தான் குடிக்கணும்னு இல்லை, நீங்கள் உப்பு கஞ்சியாகவும் குடிக்கலாம் உப்பு போட்டு. அவ்வளோதான், நம்மளோட கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கால்சியம் பவுடரை யூஸ் பண்ணி இந்த கூழை செஞ்சு நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு கால்சியம் குறைபாடுங்கிறது வந்துட்டு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதே மாதிரி இப்போ நம்ம செஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு 15 நாள் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் டெய்லி. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.